वाग्गुतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। शुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमभुक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताहम्। அழ்வானுடைய வரதராஜ ஸ்தவத்திலே இன்றைய தினம் நாம் 30வது ஸ்லோகத்தை அனுபவிக்கப் போகின்றோம். அஞ்சனட்சிதி பிரதோ யதி நாம உபத்யகா வரத ஹேமமயி ஸ்யாத் ஆதிருஷீ தவ விபாதி துலக்ஷ்மி அம்பரீபத விடம்பித வித்யுத். அத்தியுதமான ஒரு ஸ்லோகம். அந்த தேவ பெருமான் சாத்தின்னு இருக்கிற பீதாம்பரத்தை மங்களாசாசனம் பண்ற இதுக்கு முன் ஸ்லோகத்துல தேவ பெருமாள் திருமார்பில குறைகின்ற ஸ்ரீகௌஸ்துபத்தையும் திருமார்பு லட்சுமி கமலா கமலா என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியையும் மங்களாசாசனம் செய்தார். அது ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். தேவ பெருமாள் முக்தாகாரத்தை சமர்ப்பிச்சுருக்கு. அந்த முக்தாகாரம் அசைஞ்சு அசைஞ்சு இதுவாக இருந்துருக்கு. அதனால அந்த அசைகிறதும் அந்த வெண்மையும் பார்த்தோம்னாக்கா திருப்பார்கடல் கடையச்சு அந்த நுரைகள் மாதிரி இருந்துருக்குன்னு அந்த அவதார காலத்தில் அந்த ஸ்ரீகௌஸ்துபமும் அந்த திருமாமகளும் ஒரே சமயத்தில் எழுந்தருளி இருக்கச்சு. அதாவது அவதார காலத்துல என்ன சோபையோடு திகழ்ந்தார்களோ அதே சோபையோடு கூட அந்த பெருமாளுடைய திருமார்புல உரைகின்றார்கள் என்பதை ஆச்சரியமா சாதித்தார்கள். இப்படி அந்த திருமார்பு சேவிச்ச உடனே இப்படி கண்ணு கொஞ்சம் கீழே இறங்குறது மேலும் கீழமா இருந்துருக்கு. இந்த கீழே இறங்கினா பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சுருக்க அந்த தேவ பெருமாள். நம்ம ஒவ்வொரு திவ்ய தேசங்களில் பெருமாள் வஸ்திரம் சமர்ப்பிச்சுருக்கிறது ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். தேவ பெருமாள் வஸ்திரம் சமர்ப்பிச்சுருக்கிறது அது ஒரு மாதிரியான அழகு. நிற்க போனோம்னாக்க அமுதன் சாத்தின்ற பேர் வஸ்திரங்கள். அந்த அமுதனுடைய வஸ்திரம் சாத்தின்றிருக்கிறது அந்த ஒரு பக்கமாக கொஞ்சம் கீழே வந்து அந்த வஸ்திரம் ஒரு பக்கமா நீண்டு இருந்துருக்கும் கீழே இருந்துருக்கும். இது மேலையும் எதுவுமா சாத்திருப்பா. அது ஒரு சேவிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துருக்கும். திருவேந்திபுரத்துல தேவநாசனுக்கு சுவாமி தேசிகனுக்கு இவளுக்கெல்லாம் வஸ்திரம் சமர்ப்பிக்கிறது அந்த வஸ்திரத்தை பார்த்தோம்னாக்க அது ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துருக்கும். சுவாமி தேசிகனுக்கு தூப்புள்ள வஸ்திரம் சமர்ப்பிக்கிறது சேவிக்கணும். யஜ்ஞசூத்திரசோபிதான்னு அந்த தேசிகனை மங்களாசாசனம் பண்ற பிரதாதி பயங்கர அண்ணன். அதெல்லாம் பெரியவர்கள் எப்படி மங்களாசாசனம் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இது இந்த திவ்யதேசங்கள்ல தான் இருக்கும். மீதி இடங்கள்லாம் அப்புறப்புறம் இதை பார்த்து இருக்கலாம். அது வேற விஷயம். அங்க தூக்குள்ள தேசிகன் எப்பவும் பார்த்தோம்னா ரெண்டு வருஷம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கு. உள்ள ஒரு வஸ்திரம் வேஷ்டி உத்திரியும் ரெண்டும் இருக்கும். ஒரே ஒரு வஸ்திரமாவும் இருக்கவே இருக்காது. சித்தாந்தரி அசுத்தரிய யஜ்ஞசூத்திர சோபிதான்னு அந்த சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணத்தையே வெள்ளொழியில்னு வேஷ்டி சாத்தின்றிருக்கிறான் சுவாமி தேசிகன். அந்த வெள்ளொழியில் வேஷ்டி சித்தாந்தரி அந்தரிய சூத்தரியன்னு அந்த உத்திரியமும் அந்த மாதிரி வெள்ளொழியில்னு இருந்துருக்கான். அந்த வேஷ்டி உத்திரியும் ரெண்டோட கூட பெருமாள் சேவசாய்கிறேன் தேசிகன் சேவசாய்கிறேன். இது இங்க பார்த்தோம்னா பீதாம்பர தரசனஜின்னு பீதாம்பரத்தோட பெருமாள் சேவசாய்க்கிறேன். இப்படி அந்த தேவ பெருமாளுடைய பீதாம்பரத்தை மங்களாசாசனம் பண்ற இங்க எத்தனையோ நிறைய விஷயங்கள்லாம் சொல்லணும். ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இங்க அடைய விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். அந்த பீதாம்பரம் சாத்தியம் இருக்கிறது எப்படி இருக்குன்னு ஆழ்வாருடைய ஒரு கண்ணோட்டத்துல மாற்ற எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தி
நம்மாழ்வார் முதல் முதல்ல மங்களா சாசனம் பண்றது அந்த மூணாம் பத்துல முதல் பாசுரத்துல தான். அதுல அந்த திவ்யமான விக்கிரகத்தை சொல்லச்சு, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ, அடிச்சோதி நிகழ்கின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி அடையடும் பல்கலனாய் நின் பகிம்பன் கடிச்சோதி ஜலந்தருவோ, திருமாலே கட்டுரையே படிச்சோதி ஆடையடும் பல்கலனாய் என்பதாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. அந்த பீதாம்பரமே ஒரு அணிகலனாக திகழ்கின்றது என்பதாக ஆழ்வாருடைய மங்களாசாசனம். பீதாம்பர பரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா என்ற அந்த பீதாம்பரத்தை தரிச்சுண்டு மன்மதனுக்கும் மன்மதனாக சேவை செய்கிறாராம் கண்ணன். கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. ஆழ்வார் ஆழ்வானுடைய திருவள்ளமும் அப்படிதான். அந்த தேவப்பெருமாளும் கண்ணனா தான் எழுந்துள்ள இருக்கார்ன்றது இன்னும் பின்னாடி பின்னாடி வர ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த அர்த்தம் நன்னா தெளியும். அங்க பார்க்கணும் அந்த திருவாயிரப்பாடியில் 500,000 ஆட்சியர்களையும் தன் வசம் இழுத்து இவர் ராத்திரியெல்லாம் வேணுகானம் பண்ணிட்டு இருக்கு. அந்த வேணுகானத்துல எல்லாரும் ஈடுபட்டு இருந்துருக்கா. அதோட போட்டது போட்ட பிரகாரம் வந்துட்டு அந்த எம்பெருமானம் அனுபவிச்சுட்டே இருக்கலாம் அந்த கண்ணனை. அதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்காளாம். ஒருத்தர் தொட்டு பாக்குறா, ஒருத்தர் திருவடியை தொட்டு பாக்குறா, ஒரு திருமேனியை தொட்டு பாக்குறா, ஒருத்தர் தலையை தொட்டு பாக்குறா, கையை தொட்டு பாக்குறா, ஒருத்தர் கையை எடுத்து கண்ணில் வச்சுக்கிறா, ஒருத்தர் திருவடி எடுத்து மார்பில வச்சுக்கிறா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அனுபவம் அந்த கண்ணனுடைய அனுபவம். திடீர்னு பார்த்தா அந்தர்தானம் ஆயிட்டேரான். இவள் இவ்வளவு சந்தோஷமா இருந்துருக்கா. பாஷாந்தரத்துல சொல்லிச்சு பீக்கில் இருக்குதுன்னு சொல்லுவா. உச்சகட்டத்துல ஒரு சந்தோஷத்தினுடைய உச்சகட்டம், இவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், அப்பேற்பட்ட சந்தோஷத்தோடு இருந்துட்டே இருக்கச்சே திடீர்னு பெருமாள் காணாத போயிட்டேன். அந்த காணாத போயிட்ட உடனே அந்த ஆட்சியர்கள் படுற வேதனையை பார்க்கணும். கண்ணனை காணவே காணவே நின்று எப்படி எப்படி எல்லாம் தேத்தரவு பண்ணிக்கிறா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் போய் போய் பார்க்கற. இப்போ கடைசியில் மறுபடியும் கண்ணனையே பிரார்த்திக்கிறா, இப்போ இப்படி ஒரு கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் நடுவில் பாசாம் ஆவிரபூ சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர சரஸ்ரக்னி சாட்சான் மன்மத மன்மதா என்பதாக அவர் நடுவுல மறுபடியும் ஆவிர்வாவம் தோன்றுறான் அத்தனை பேருக்கும். அதுதான் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த ஒரு அனுபவம் நிச்சயமே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அனுபவம் அந்த மகிழ்ச்சி எப்பவுமே சோகமே இல்லாத பிரிவே இல்லாத ஒரு அனுபவம் இருந்ததுன்னாக்க அது ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயத்துல கொஞ்சம் அதில் ஒரு எண்ணங்களில் ஒரு தட்டிடும், எண்ணங்களில் ஒரு குறைவு ஏற்பட்டு போயிடும். ஆனால் ஒரு பிரிவு வந்து மறுபடியும் கூடினமானாக்கா அதனுடைய சந்தோஷமே தனிதான். அது அது பெருமாளுக்கும் பெருமாள் தனக்கும் ஏற்படுத்தின்ற திருவாரூர்பாடியில் இருக்கிற ஆட்சியர்களோடு கூட அந்த ஆட்சியர்களுக்கும் அந்த நிகழ்ச்சி ஏற்படும். ஆகையில் அவளுக்கு அப்போ வர சந்தோஷம் இவ்வளவுன்னு சொல்ல முடியலையாம். அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி கட்டிண்டு பார்க்குறாளாம், தொட்டு பார்க்குறாளாம், கிள்ளி பார்த்துக்கிறாளாம். நிஜமாகவே கண்ணன் தான் நம்ம எதிர வந்துட்டேரா என்ன தெரியலையேன்னு. அப்போது அவர் கண்ணன் தான்றதுக்கு அடையாளம் யார் என்ன அப்படின்னா பீதாம்பர சரஸ்வதி சாட்சான் மன்மத மன்மதா அப்படின்னு. அந்த எம்பெருமான்றதுக்கு அடையாளம் சாட்சாத் சர்வேஸ்வரம் தான்றதுக்கு அடையாளம் அந்த பீதாம்பரத்தை தரிச்சுட்டு இருக்கிறதான். இந்த பெருமாளுக்கே அடையாளம் ரெண்டு, ஒன்று புண்டரீகாட்சம்னு சொல்லி சொல்கிறோம், அந்த தாமரை போல் கண்ணன் ஆழ்வார்லாம் மங்களாசாசனம் பண்ணுற எம்பெருமானவர்,
அந்த தாமரை போல் கண்ணான் அப்படி இருக்கிறவர் யாருன்னா சாட்சாத் பெருமாள் ஒருத்தர் தான், ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தர் தான். அதே மாதிரி பீதாம்பரத்தை தரிச்சின் இருக்கிறவரும் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தானும். அந்த தேவ பெருமாள் சாத்தின் இருக்கிற பீதாம்பரத்தை மங்களாசாசனம் பண்றார் அந்த இடத்துல. இப்படி இருக்காது, இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு நம்மளுடைய ஒரு இமேஜினேஷனுக்கு, நம்மளுடைய கற்பனைக்கு ஒட்டுறது. அஞ்சனக்ஷிதி பிரதா, பின்ன ஒரு பெரிய ஒரு கண்ணங்கரீர்னு இருந்துட்டு இருக்கிற ஒரு மலை. அந்த மலை மொத்தம் கருப்பா இருக்கு, மேக வர்ணமாக இருந்துட்டு இருக்கு, நீர் கொண்டு இருக்கிற மேக வர்ணத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய மலை. அஞ்சனக்ஷிதிபிருதஹா யதி நாமோபத்யகா ஹேமமயீ ஸ்யாத். அந்த மலையினுடைய தாழ்வரை ஒரு கால் தங்கமயமா இருந்ததுன்னாக்கா இருக்காது. மேருமலை இருந்துட்டு இருக்கு, மேருமலையே முழு தங்கமயமா தான் இருந்துட்டு இருக்கும். மேருமலையில மலை கருப்பா இருந்துட்டு தாழ்வரை மாத்திரம் ஒரு ஹேமமயமா தங்கமயமா இருக்கும்ன்றது பார்க்க முடியாது, எந்த இடத்துலையும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதை நம்ம மனசுல கற்பனை பண்ணி பார்த்துக்கோம். அப்படி அந்த கற்பனை பண்ணி பார்த்துட்டோம்னாக்க, தாதிருஷி தவ விபாதி துலக்ஷ்மி அம்பரீபத விடம்பித வித்யுத் தவ அம்பரி லக்ஷ்மிஹி. நீ சாத்தின்னு இருக்கிற அம்பரம், அம்பரம்ன்றது பீதாம்பரம், அந்த பீதாம்பரத்தினுடைய லக்ஷ்மின்ற சப்தத்தினால சோபைன்னு சொல்லி சொல்ற அந்த அழகு, எதெல்லாம் உசந்ததா இருந்துட்டு இருக்கோ லோகத்துல அது மொத்தத்தையும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு ஸ்ரீ லக்ஷ்மி என்று இந்த பிராட்டியினுடைய திருநாமங்களை கொண்டுதான் சொல்ற வழக்கம். அந்த பிரகாரத்துல இந்த இடத்துல சொல்ற, தாதிருஷி தவ விபாதி துலக்ஷ்மி அம்பரி லக்ஷ்மி. ஒரு கண்ணுக்கரீர்னு இருந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய மலையினுடைய தாழ்வரையில தாழ்வர தங்கமயமா இருந்ததுன்னாக்க எப்படி இருக்குமோ அப்படி நேர் பீதாம்பரம் சாத்தின் இருக்கிற அழகு இருக்குன்னு சொல்லி சொல்றார். இது ஒரு அத்தியுதமான சேவை. இந்த சேவையே நிச்சயம் சாத்தின் இருக்கிறது, பீதாம்பரம் சாத்தின் இருக்கிறது எல்லாம் ஒரு பங்கு போட்டோம். தொட்டி திருமஞ்சனத்தன்னைக்கு பெருமாள் சாத்தினார். இந்த தேவப்பெருமாளுடைய வைசாக் உற்சவத்தில் பிரம்மோற்சவத்தில் எட்டாம் உற்சவத்தன்னைக்கு விசேஷமான திருமஞ்சனம் ஆகும். கர்த்தால வாகனத்தில் புறப்பாடு கிடையாது, அன்னைக்கு விசேஷ திருமஞ்சனம். திருமஞ்சனம் ஆன பிற்பாடு திருப்பாதஞ்சாடி திருமஞ்சனம்னு சொல்லுவா, தொட்டி திருமஞ்சனம்னு எல்லாரும் சொல்லுவா. அந்த திருமஞ்சனத்தின் போது பெருமாள் சாத்தின் இருக்கிற திவ்யாபரணங்களும் அந்த வஸ்திரத்தையும் சேவிக்கணும். அந்த திருமஞ்சனத்தின் போது உற்சவர் ஆச்சரியமா இந்த திருமண் காப்போடையும் சௌரி சமர்ப்பிச்சுண்டு திருவாபரணங்கள்லாம் திட்டமா இருக்கும். நிறைய திருவாபரணம்லாம் சாத்தின் இருக்க மாட்டார். அந்த வஸ்திரத்துக்கு அன்னைக்கு ஒரு முக்கியத்துவம், இந்த பெருமாள் சாத்தின் இருக்கிற வஸ்திரம் நம்ம பஞ்சகச்சம் உடுத்திக்கிற மாதிரி பஞ்சகச்சத்தோட சாத்தின் இருக்கு, அந்த வேஷ்டியா சாத்தின் இருக்கு, அது மேல ஒரு குட்டியா ஒரு உத்திரியம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கு. வேஷ்டி உத்திரியத்தோட கூட அதெல்லாம் பீதாம்பரம், பட்டாலையும் தகுடியும் பட்டிமனும் இருந்துட்டு இருக்கிற அந்த அம்பரங்கள், அதை நம்ம முன்ன சேவிக்கணும், பின்னாடி சேவிக்கணும். முன்னாடி சேவிச்சோம்னா பெருமாள் அந்த கச்சமா உடுத்தின்னு இருக்கிறது, அந்த கிரகத்தால் உட்கின்னு இருக்கிற மாதிரி அந்த சேவை செய்யலாம். பின்னாடி போய் செய்யிச்சோம்னாக்க அந்த பின்பக்கத்துலேயும் அந்த கச்சமும் அந்த உத்திரியமும் சேவை சாய்க்கும். அந்த பெருமாளை அப்படியே கைத்தளத்தில் ஏழை பண்ணிட்டு போவா, ஏழை பண்ணிட்டு போய் அங்கே முன்ன பெருசாக ஒரு பெரிய ஒரு கங்காளம்,
அதுக்குன்னு ஏற்பட்ட கங்காளத்துல அஷ்டமா திரவியங்கள்லாம் குங்கும பூ பச்சைகள் போறோம் ஏலக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் வசந்த திரவியங்களும் அந்த திரவியங்கள்லாம் அதுல சேர்த்து கங்காளம் நிறைய தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்துல அர்ச்சக சுவாமிகள் அந்த தேவப்பெருமாளை எழுந்துருள பண்ணி அந்த திருவடிக்கு அந்த தீர்த்தத்துல கங்காளத்துல இருக்கிற தீர்த்தத்துல திருமஞ்சன் ஆகும்படியாக பண்ணுவா. அப்படி பெருமாள் அப்படி மூணு வாட்டி அதை பண்ணிட்டு அவருக்கு புலோத்த வஸ்திரம் சமர்ப்பிச்சு கையில தூக்கி உசர தூக்கி அந்த கையில சேவை சாய்ப்பே கைத்தலத்துல சேவை சாய்ப்பே. அப்போ அந்த கற்பூர ஆர்த்தி பண்ணச்சே இந்த ஜனங்கள் அந்த அபிஷேக மண்டபத்துல இது நடக்கும். இந்த அபிஷேக மண்டபத்திலேருந்து தொண்டரோடு குடின்னு சொல்லுவா இந்த கோடி பலிபீடம் வரைக்கும் இந்த ஜனங்கள் மொத்த பேரும் கையை கூப்பிட்டு ஹா 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 ஹான்னு இப்படிப்பட்ட ஒரு சேவையா இப்படிப்பட்ட ஒரு சேவையான்னு சொல்லி சேவிப்பா. அந்த சேவிக்கிற அழகும் அந்த அழகை இந்த இடத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றேன்னு தான் சொல்லணும். தாதிருஷி தவ விபாதித்து லக்ஷ்மி ஹி அப்படின்னு இந்த தேவப்புறம் அந்த எப்படி இருக்குன்னா ஆம்பரி தவ விடம்பித வித்யத்து இந்த பெருமாள் சாத்தின் இருக்கிற பீட்டாம்பரம் வித்யுத் மின்னல் மாதிரி இருந்துட்டு இருக்கும். அவ்வளவு பிரகாசமா இருந்துட்டு இருக்கு பல 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 பலன்னு இருந்துட்டு இருக்கும். இதை சேவிக்கிறது சேவிச்ச உடனே அழ்வானுடைய எண்ணங்கள்லாம் இப்படி போறது. இந்த பெருமாள் நீலமேக சாமலனாக எழுந்துட்டு இருந்துட்டு இருக்க அவர் தான் இந்த நீலமேக சாமலனாக எழுந்திருக்கிற பெருமாளே ஒரு மலையாட்டம் எழுந்துள்ள இருக்கிறது. அந்த மலையினுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகம் அந்த மலை மாதிரி சேவை சாய்க்கிறதுனால அந்த பெருமாளுடைய திருமேனி எடுத்துக்கு மேல இருக்கிற திருமேனி அந்த சுவாபாவிகமா சேவை சாய்க்கிற அந்த திருமேனி அந்த நிலமேக்க சாமலனா இருக்கிறதுனால மலை அந்த இடுப்பு கீழே பீதாம்பரத்தை சாத்தின்னு இருக்கிறதுனால அது மனிஞ்சேன்னு இருக்கிறதுனால அது பார்த்தோம்னாக்க அப்படியே ஒரு தங்கம் அந்த தாழ்வரையில தங்கத்தாலான தாழ்வரையாட்டம் இருந்துருக்கு மலையினுடைய அடிவாரம் இருக்க மாதிரி. அப்போ அந்த திருமார்புக்கு திருநாபிக்கு மேலே இருக்கிற ஸ்தலங்கள்லாம் அந்த தேவப்பெருமாளுடைய மங்கள விக்கிரகம் திருமேனி மலை மாதிரி இருந்துருக்கு அந்த கீழே இருந்துட்டு இருக்கிறதுல வரச்சே அது வந்து தங்கமயமா இருந்துருக்கு இது பீதாம்பரம். அவ்வளோதான் இல்லை இன்னொரு விசேஷம் மேகம் இருந்ததுன்னாக்க மின்னலே இல்லாத வெறும் மேகம் இருந்ததுன்னா அது அழகு இல்லை. அந்த மேகத்துக்கு அழகு ஒரு க்ஷணம் மின்னிட்டு போனா கூட அந்த மின்னல் தான் அந்த மேகத்துக்கு அழகா. அந்த மேகத்துல நாம பாக்குற மேகத்துல அது மலையும் மேகமும் மலை மேகம் சமுத்திரம் இதெல்லாம் ஒரே வர்ணத்துல இருந்துருக்கும். அந்த மலையும் மேகமுமா இருந்துருக்கிற அந்த வர்ணத்துல ஒரே ஒரு க்ஷணம் அந்த மின்னல் வந்தாலே அந்த மேகத்துக்கு ஒரு சோபை. இப்போ அதே மின்னல் எப்பவுமே இருந்துருக்கு இந்த மேகத்தை விட்டே போகாத இருந்துருக்கு. அப்ப இதனுடைய சோபை எப்படி இருக்குன்றது பார்க்கணும். இது ஒரு ஆச்சரியமான ஒரு சோபை. அஞ்சன கஷிதி பிரதோ யதி நாமோ வரத ஹேமமயி சாது இது கற்பனைக்கெல்லாம் எட்டாதது. இது கவிகள்லாம் சொல்லுவா அபூத பூர்வோபமயம்னு சொல்லுவா. அதாவது நாம ஏற்கனவே பார்த்திருந்த வஸ்துக்களை அதை உபமானமா காண்பிச்சோமானாக்கா அது பூத்தப்படுவோம். ஆனா அப்படி இல்லாத இப்படி இல்லாத ஒரு நிலைய நாம நினைச்சுண்டு நம்மளுடைய கற்பனையில உருவகப்படுத்திண்டு அது உபமானமா ஆக்கினா எப்படி இருக்குமோ அப்படின்னு அந்த கவிகளுடைய ஒரு சாத்துரியம் சில சில சமயங்கள்ல இப்படி இருந்தாக்கா அப்படின்னாக்க தேவ்பதே அப்படின்னா ஆகாசமே கீழே விழுந்ததுன்னா கூட கண்ணன் சொல்ற வார்த்தை பிருத்திவி சீரியே தான பூமியே வெடிச்சு போச்சுன்னா கூட மொத்த மொத்தமா தூள் தூளா ஆச்சுன்னா கூட நம்மை வச்சா மோகம் போயிருக்கும் என் வார்த்தை ஒரு சமயத்திலையும் பொய்யே ஆகாது அப்படின்னா. அப்ப என்ன அர்த்தம் எப்பவும் ஆகாசம் கழியே விழாது எப்பவும் பூமி வெடிச்சு செதறாதுன்றது அர்த்தம். ஆகையால என் வார்த்தையும் பொய்யாகாது இதானாலும் ஆகலாம் என் வார்த்தை பொய்யாகாது என்பது கண்ணனுடைய வார்த்தை. அந்த மாதிரி இந்த தேவப்பெருமாளுடைய சேவை எப்படி இருக்கு அதுதான் மங்களாசாசனம் பண்ற அஞ்சனிதோ எதி நாமோ பத்யகா வரத ஹேமமயி சாது
அந்த பீதாம்பரத்தை மங்களாசாசனம் பண்றதுலாம் ரொம்ப அழகான விஷயம். பரமபத சோபானத்துல சுவாமி ஜெய்சிகன் அந்த பீதாம்பரம் எப்படி பெருமாள் சாத்தின்றிருக்கேன்றத மங்களாசாசனம் பண்ற. மரகத குன்னமொத்த திருமேனியிலே மாணிக்க ஒளி சூழ்ந்தார் போலே, பொருந்தின பொன்னொத்த ஆடையை பார்த்து படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ என்பது. என்ன அழகா சுவாமி அந்த தேவ பெருமாள மங்களாசாசனம் பண்ணிருக்கேன்னு நாம் பார்க்கணும். சுவாமி எப்பவுமே பூர்வாச்சாரியாளுடைய அனுசந்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கேன். ஆழ்வான் எப்படி தேவ பெருமாள மங்களாசாசனம் பண்ணாரோ அப்படியே இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்றார். அந்த பரமபதத்துல பெருமாள் எழுந்தருளிக்கிற அழகு, அதுவும் பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சென்றிருக்கிற ஒரு அழகு. மரகத குன்றமொத்த திருவேணியிலே மாணிக்க ஒளி சுழ்ந்தார் போலே, பொருந்தின பொன்னொத்த ஆடையை பார்த்து. இப்போ மரகத குன்னமொத்த திருமேனியிலே அஞ்சன கிருதிபிரதோ எதினாமோ பத்தியகான், அஞ்சன கிருதிபிரதம் அதாவது மலை, பூமியை தாங்கிட்டு இருக்கிறதா மலை, ஆகையால கிருதிபிரதம் அதுக்கு பேரு. ஆகையால அந்த தேவ பெருமாளுடைய திருமேனி மரகத குன்றமொத்த, மரகத குன்று போல என்ன இது கருப்பா இருந்தது. கருப்புன்றதுக்கு எத்தனையோ கருப்பு இருக்கு. இது ஒட்டிக்கிற கருப்பு, கடியில் இருக்கிற கருப்பு, அந்த கருப்பு எல்லாம் இல்லை. இது சமுத்திரத்துல இருக்கக்கூடியது, நீலமேக சாமலமாக மேகத்துல இருக்கிற கருப்பு, இந்த மரகதத்துல இருக்கிற பச்சை அப்படின்றது இல்லச்சு. அந்த பச்சைன்றது வெறும் பச்சையானது இல்லை, இது வந்து அந்த கருப்பு கலந்த ஒரு நிறம். அப்படிப்பட்ட அந்த திருமேனியிலே மாணிக்க ஒளி சூழ்ந்தார் போலே பொருந்தின, அங்க மாணிக்க ஒளின்னு மங்களாசாசனம் பண்றாரு. இந்த இடத்துல தாதிருஷி தவ ஹேமமயி சாது, இது தங்கமயமாக இருந்துருக்கிறது. இந்த ஸ்வர்ணம் மாணிக்கம் இதெல்லாம் ஒரு விசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு பிரவீன், சாதாரணதான் இல்லை, ஒரு சிறப்பு இருக்குன்றத சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு விசேஷம். அப்படி பார்த்தோம்னாக்க அந்த சுவாமி சுவாமி தேசிகன் ஆழ்வான் எந்த வழியில போனாரோ அதே வழியில தான் தேவ பெருமாள மங்களாசாசனம் பண்ற. மரகத குன்னமொத்த திருமேனியிலே மாணிக்க ஒளி சுகுந்தாற் போலே பொருந்தின பொன்னொத்த ஆடையை பார்த்து. பீதாம்பரம் இது பொன்னொத்தது, இது மரகதம். ஒவ்வொன்றுக்கும் இந்த கான்ட்ராஸ்ட் சொல்லுவாள், அது பரபாகம்னு சொல்லுவா. அடுத்தது அந்த பரபாகத்தை சொல்ல போறேன், அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன். இது இது பரபாகம் கான்ட்ராஸ்ட். இது மரகதம் மாதிரி இருந்துருக்கிற ஒரு திருமேனி, அதுல மாணிக்கத்தினுடைய ஒரு தேஜஸ் மாதிரி ஒரு தேஜஸோட இருந்துருக்கிற ஒரு பொன்னொத்த ஆடையை பார்த்து. இது சொர்ணமயமான ஆடை. இப்பதான் இங்க சொல்றார் ஹேமமயி சாது, இது தங்கமயமாக இருந்துருக்கிற ஒரு இது. பொன்னொத்த ஆடையை பார்த்து படிச்சோதி ஆடையடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ. இப்படி ஆழ்வாரே அந்த பெருமாள் அந்த பீதாம்பரத்தை சாத்தின் இருக்கிறத பார்த்து ஆழ்வாரே மோகிச்சு போய் ஆச்சரியமான ஒரு மங்களாசாசனம் பண்ணிருக்காராம். அப்படி ஆழ்வாரை ஈடுபடுத்தும்படியான ஒரு திவ்யமான ஒரு சக்தி அந்த பீதாம்பரத்துக்கு இருக்கு. அந்த அந்த பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சுன்னு இருக்கிறத பார்க்கணும். சில சமயங்கள்ல கண்ணாடி அறையில தேவ பெருமாள் எழுந்து ராத்திரி போகணும், இல்ல விஸ்வரூபத்துல முதல்ல காலங்காலத்தால போயிருக்கு. ராத்திரி போகணும்னாக்க ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு கைவிழி, அது வந்து நல்ல பட்டா இருக்கும். அந்த பட்டு சமர்ப்பிச்சுண்டு அதே வர்ணத்துல உபய நட்சுமாரும் பாவாடகன் சமர்ப்பிச்சுருக்கா. சொன்ன யஜ்னோபவித்தம் கட்டிசூத்திரம் திருமார்த்தனாச்சியார் இத்தோட பெருமாள் சாசாக்கு. அப்படியே இந்த கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாளே, அப்படியே நம்ம மனசுல நல்லிச்சு போயிடும். அந்த பெருமாளை சேவிச்சு போனா நமக்கு ஒண்ணுமே பிரார்த்தனை பண்ண போனாது. வைகுண்டவாசேப்பு நம்ம விலாசகான்னு சொல்லிட்டு எப்பவும் அப்படியே இருக்கலாம் போல இருக்கும்.
அதே மாதிரி சில சமயங்களில் மூலவரை சேவிக்கணும். அந்த அவதார உற்சவத்தை இன்னைக்கு மூலவரை அந்த ஆச்சரியமான ஒரு பட்டு சமர்ப்பிச்சுண்டு, நிறைய திருவாபரணங்களை சமர்ப்பிச்சுண்டு அந்த சேவை சாய்க்கணும். இவ்வளவு மாலைகள்லாம் சமர்ப்பிச்சுண்டு இருக்கட்டு, அதை மங்களா சாசனம் பண்ணணும். அந்த பட்டுன்னா அது பட்டே அந்த பெருசாக ஒரு பெரிய பட்டு, அந்த பட்டில் நல்ல கரையெல்லாம் போட்டு அதுக்கு கான்ட்ராஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த சேவை. இப்படி சேவிக்கிறதுக்கு கூட நம்ம கற்றுக்கணும். இது ஆழ்வானுடைய சீசக்தியை சேவித்தாதான் அந்த தேவப்பெருமாளை சேவிக்க முடியும். சுவாமி தேசிகனுடைய சீசக்திகளை சேவித்தாதான் அந்த தேவப்பெருமாளை அனுபவிக்க முடியும், ரங்கநாதன் அனுபவிக்க முடியும். இங்கே பார்க்கணும், இந்த ரங்கநாதனும் இந்த மாதிரி பீதாம்பரம் சமர்ப்பிச்சுருக்கு. திருப்பாணாழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சு, அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில், அந்தி போல் நிறத்தாடை என்று அந்த அந்த திருவேங்கடமுடைய சமர்ப்பிச்சுருக்கிற அந்த ஆடைய மங்களாசாசனம் பண்ற. அதுக்கு சுவாமி தேசிகன் முனிவாகன பாகத்துல என்ன மாதிரி வியாக்கியானம் பண்றன்றத பார்க்கணும். ஆசிரிதருடைய அஜ்ஞானாந்தகாரத்தை கழிக்க வல்ல சம்யஞான சூரியோதயத்திற்கு பூர்வ சந்தியை போலவும், அவர்களுடைய தாபத்திரயங்களை கழிக்கைக்கு பச்சிம சந்தியை போலவும், உகர்ந்த திறத்தை உடைத்தான செவ்வரத்த உடையாடையும் இது மேலில் அனுபவியத்தை அவலிம்பிக்கைக்கு அனுபூதாம்சத்தை அனுபவித்தபடி. அந்தி போல் நிறத்தாடையும் அப்படின்னா அந்தின்னா சந்தின்னு அர்த்தம். அதாவது சூரியோதயம் சூரியாஸ்தமனம் ரெண்டு சமயத்திலையும் இருக்கக்கூடியது. அந்த சூரியோதய காலத்திலையும் சூரியாஸ்தமன காலத்திலையும் அந்த சாயங்காலம் எப்படி இருந்துருக்கோம்னாக்க, அந்த மஞ்சளும் சிகப்பும் சேர்ந்ததாக இருந்துருக்கும். அதே மாதிரி சூரியோதய காலத்திலையும் சரி சூரியாஸ்தமன காலத்திலையும் சரி அந்த செவ்வியும் இருக்கும் மஞ்சளும் இருந்துருக்கும் ரெண்டும் இருந்துருக்கும். இது எப்படி அந்தி போல் நிறத்தாடையும்னு சொல்லி சொல்ற, அந்தி போல் நிறமாக இருந்துருக்கிறது இப்படிப்பட்ட ஆடை, இப்படி பீதாம்பரத்தை பெருமாள் சாத்தின்னு இருக்கு. இது எதை குறிக்கிறதுன்னு சொல்ற, ஆசிரியருடைய அஜ்ஞானாந்தகாரத்தை கழிக்க வல்ல சம்யஞான சூரியோதயத்திற்கு பூர்வகம் ஜெய் போலவும். இப்ப இந்த சந்தி அந்தின்னு சொல்றது இருக்க, கார்த்தாலையும் சொல்றாரா சாயங்காலம் சொல்றாரா இல்ல ரெண்டையும் சொல்றாரா? சாயங்காலம் சொன்னேர்னாக்கா அப்புறம் இருட்டு வந்துடும், கார்த்தால சொன்னேர்னாக்கா அப்புறம் கொளுத்தும் வெயில். இப்படி இது ஒண்ணு எத்தனை சொல்றாருன்னு தெரியலையே நாம பிரமிச்சு நின்றமானா அந்த அந்தின்றதையும் வியாக்கியானம் பண்ற சுவாமி தேசிகன். இது கார்த்தால மாதிரியும் இருக்கு, சாயங்காலம் மாதிரியும் இருக்கான். எந்த அம்சத்துல கார்த்தால மாதிரி இருக்கு இந்த பெருமாள் அந்த மாதிரி பீதாம்பரத்தை சாத்தின் இருக்கிறது அப்படின்னா, ஆசிரியருடைய அஜ்ஞான அந்தகாரத்தை கழிக்க வல்ல சம்யஞான சூரியோதயம். யாரெல்லாம் அந்த தேவப்பெருமாளை ஆசிரியிக்கிறாளோ அவளுடைய அஜ்ஞானம் இருட்டு, இவனே பரம்பொருள்ன்ற எண்ணம் இல்லாத இத்தனாள் வரைக்கும் இருந்தது. இப்ப இப்படிப்பட்ட பீதாம்பரத்தை சாத்தின் இருக்கிற அந்த தேவப்பெருமாளை சேவிச்ச உடனே அந்த பீதாம்பரம் என்ன பண்றதுன்னா, இவனுக்கு இத்தனாள் வரைக்கும் இருந்த அஜ்ஞானம் இருக்க அதெல்லாம் போக்கடிக்கிறது. இது பூர்வா சந்தியா, அந்த பூர்வா சந்தியா அதாவது சூரியோதயத்துக்கு முன்ன இருந்திருக்கிற ஒரு சந்தி போல திகழ்கிறதுன்னு சொல்லி சொல்ற. அடுத்தது பார்க்கணும், அடுத்தது அப்படியே பார்த்தோம்னா அப்படியே தப்பிக்குமே, மேல மேல சூரியன் வந்ததுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, தாபத்ரயங்களை கழிக்கைக்கு பச்சிம சந்தியை போலவும் புகர்ந்த. இது சாயங்கால சந்தியா மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த சாயங்காலமும் இதே மாதிரிதான் மஞ்சள் வெயில்ல அந்த மஞ்சளா இருந்துட்டு இருக்கிறதோட அந்த சிகப்பும் மஞ்சளுமா இருந்துட்டு இருக்கிற மஞ்சள் வெயில்ல இருந்திருக்கு. அந்த பச்சிம சந்தியை எப்படி இருக்குன்னா, ஆசிரியருடைய தாபத்ரயங்களை கழிக்கைக்கு. நாம ஆத்யாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய தாபத்ரயங்கள்னாலே சூழப்பட்டவர்களாக நாம் இருந்திருக்கோம். தாபத்ரயங்களாக சூழப்பட்டவர்களாக இருந்திருக்கிற நம்மளுடைய தாபத்ரயங்களை போக்கடிப்பதற்காக இப்படி பச்சிம சந்தை மாதிரி இருந்திருக்கிற ஒரு பீதாம்பரத்தை சாத்தின்னு சொல்லி மங்களாசாசனம் பண்றார். இப்படி ரெண்டு விதமாகவும் ரெண்டு சந்தி போலையும்
பிரசித்திருக்கிறது பீத்தகவாடல். இனி பீத்தகமாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து, ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்திருக்கிறவர் பீத்தகவாடை பிரானார் தானா. இவருக்கு லட்சுமிபதித்துவம் மாதிரி இந்த பீதாம்பரதரத்துவமும் கூட அவருக்கு ஒரு சொரூப நிரூபக தர்மம்னே கூட சொல்லலாம் போல தோன்றும். அப்படி ஒரு வேற யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. இந்த பெருமானுக்கே ஒரு ஏற்றம் தன்னேற்றம் என்று சொல்லும்படியாக இருக்கின்றது என்பதாக அழ்வான் இந்த இடத்துல தேவப்பெருமாள் சாத்தின்றிருக்கிற பீதாம்பரத்தை மங்களாசாசனம் பண்ற இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அந்த தேவப்பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சக்தியை அது ஆழ்வானும் சுவாமி தேசத்துக்கு தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த அனுபவத்துக்கு தடங்கள் இல்லாமல் இருக்கணும்னு அந்த தேவப்பெருமாள் திருவடிவாரத்திலையும் ஆழ்வான் திருவடிவாரத்திலையும் சுவாமி தேசிகனுடைய திருவடிவாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.